சுவாமியே சரணமையப்பா. எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன், அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் மார்கழி மாதம் 19 நாள் 4/1/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து, நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து, மஞ்சள் பட்டு சாத்தி கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது, இந்த வியாழ சுகம் குறைந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து வர எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் சிவனாலயங்களே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, இந்த குருமூர்த்தமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இப்பொழுது இந்த சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தினாலே இந்த 43 ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் இந்த சபரிமலை யாத்திரை செல்லுகின்ற சுவாமிகளுக்கு காவலாக வழித்துணையாக வருகின்றவர் கருப்பண்ண சுவாமி. இந்த கருப்பண்ண சுவாமியினுடைய வழிபாடு பூஜைகள் பஜனைகள் அபிஷேகங்கள் பலி பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக மலையாள தாந்திரீக முறைப்படி சபரிமலை சாஸ்தாபீடத்தினாலே தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்ற உன்னதமான இந்த பூஜை வழிபாடு பிற்பகல் 4:30 இந்த பூஜை ஆரம்பமாகி அங்கே அஷ்டாதச பலி பலியல் கொடுக்கப்பட்டு மலையாள தாந்திரீக முறைப்படி இந்த பூஜைகள் வழிபாடுகள் மலைகள் பரவி 18 வகையான நிவேதனங்கள், 18 வகையான மலை பரவல்கள், இவ்வாறான பூஜைகள் வழிபாடோடு சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவத்திலே மாலையணிந்த சுவாமிகள் அடியார்களெல்லாம் கற்பூர சட்டியேந்தி பலம் பெறுகின்றதாகிய சிறப்பான பூஜையோடு இந்த கருப்பண்ண சுவாமி பூஜை வழிபாடுகள் விமர்சையாக நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே யார் யாருக்கெல்லாம் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருக்கும் ஐயப்பனுடைய திருவிழாவெல்லாம் நிறைய வேண்டும். நமக்கு இதனை
சென்று பார்க்க முடியவில்லை என்று மனதார இறைவனை பிரார்த்திக்கின்றவர்களுக்கும் இந்த ஐயனுடைய அருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் இவ்வாறு பூஜை வழிபாடில் கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான சீரொழும் கற்பண்ண சுவாமியினுடைய பேரொழும் பெற்று வாழ்வில் எல்லாவித சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ்கின்ற வகையிலே இன்று இந்த கற்பண்ண சுவாமி பூஜை வழிபாடுகள் பலி பூஜைகள் நடைபெற்று நாளைய தினம் 5/1/2024 வெள்ளிக்கிழமை குரு பீடாதிபதி பீடாரோகண விழா குருசுவாமி பூஜை வழிபாடுகள் மலை யாத்திரை செல்லுகின்ற சுவாமிகளுக்கு அடியார்கள் அவருடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் பாத நமஸ்காரம் பண்ணுகின்ற நிகழ்வுகள் நாளைய தினம் பிற்பகல் 5 மணி முதல் நடைபெறும். இந்த நிகழ்வுகளும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 4 நற்செய்தியாளர் யோவான் இந்த இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றி குறிப்பிடாமல் ஏற்கனவே மத்தேயு மார்க்கு லூக்கா இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால் இயேசுவை இந்த யோவான் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துவது போல திருமுழுக்கு யோவான் தம்முடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகின்றார். இயேசுவை சுட்டி காட்டி இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, கடவுளின் செம்மறி என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். இங்கு அந்த முதலாவது சீடர்கள் இப்படித்தான் இயேசுவுக்கு அறிமுகமாக்கப்படுகின்றார்கள். இது ஒரு அழகான நிகழ்வு. எப்படி இடையர்கள் போய் குழந்தை இயேசுவை கண்டார்கள், ஞானிகள் வந்து அந்த குழந்தை இயேசுவை சந்தித்தார்கள், இங்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவை ஒரு வளர்ந்த இயேசுவை சந்திக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், என்ன தேடுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். அவர்களை வந்து பாருங்கள் என்று சொல்கின்றார். இந்த இயேசுவோடு அவர்கள் சென்று வெறுமனே ஆராதித்து வணங்கி பரிசில்கள் கொடுக்கின்றதை போன்றல்லாமல் அவர்கள் இயேசுவோடு தங்குகின்றார்கள். அந்த அவரோடு இருத்தல் தங்குதல் என்பது சீடத்துவத்திற்கான ஒரு அடிப்படை தேவையாக இருக்கின்றது. நாங்கள் கடவுளோடு இருத்தல், கடவுளோடு தங்கி இருத்தல், அல்லது கடவுள் எங்களோடு தங்கி இருக்கின்றார் என்று நாங்கள் உணர்ந்து கொள்வது, ஒரு தியானம் சபத்தின் பொழுதும் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம், அல்லது நாங்கள் மௌனத்தில் தனித்து இருக்கின்ற பொழுதும் உணர்ந்து கொள்ளலாம், அல்லது எங்களுடைய துன்பத்துயர வேளைகளிலே அவருடைய இருப்பை அவர்களோடு அவர் எங்களோடு உடனிருக்கின்றார் என்ற அந்த அவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளுதலும் ஆழமானது, உண்மையானது, யதார்த்தமானது. இவ்வாறு வந்து பாருங்கள் என்று இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இனி நாங்கள் தீவன தொட்டியிலே இயேசு குழந்தையாக கிடப்பார் என்று காத்திருக்க முடியாது. இன்று இயேசு எங்களுடைய உள்ளத்துக்குள் அவர் உறைய வேண்டும். அவர் இந்த உடலை கடந்து அவர் உயிர்ப்பின் ஆண்டவராக இருக்கின்றார். அவர் எங்களுடைய உள்ளங்களை கோவில் கொள்ள விரும்புகின்றார். இந்த இறைவன் என்னோடு இருக்கின்றார், ஆனால் அந்த இறைவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதும் நான் தேடுவதும் நான் அவருக்கு அவரை அனுமதிப்பதும் என்னுடைய முயற்சியாகும். எந்த பருவத்திலே நாங்கள் இருந்தாலும், எந்த சூழலிலே இருந்தாலும்,
நாங்கள் இந்த இறைவன் எங்களோடு இருக்கின்றார் அந்த வந்து பாருங்கள் என்று அழைக்கின்ற இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் வந்து பாருங்கள் என்று சென்றவர்கள் அவரோடு இருந்து அவருடைய மகிமையை கண்டார்கள் நான் மெசியாவை கண்டுவிட்டேன் என்று அந்த சீடர்கள் சென்று தன்னுடைய சகோதரனிடம் சொல்லுகின்றார் சகோதரன் ஓடி வருகின்றார் இவ்வாறு இந்த வந்து பாருங்கள் என்பது ஆண்டவருடைய அழைப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது அவரை என்னுடைய வாழ்க்கையின் மெசியாவாக நான் காண வேண்டும் மீட்பராக நான் சந்திக்க வேண்டும் நான் கேட்கின்றது எல்லாத்தையும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று நம்புகின்ற அந்த விசுவாச வாழ்விலையும் கடந்து நாங்கள் அவரை என்னுடைய மீட்பராக காண வேண்டும் மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழந்து விட்டால் பயனேது ஆகையினால் எங்களுடைய வாழ்வை நாங்கள் இழந்து போகக்கூடாது எங்களுடைய வாழ்வு என்னுடையது அது எனக்கு இறைவன் கொடுத்த கொடை என்று பலர் இளையவர்கள் பாடசாலைமான மாணவியர்கள் கூட அவர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கின்றார்கள் அதற்கு பலர் காரணமாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்வை எங்களுக்கு ஒரு தனிப்பெரும் கொடை என்னுடைய வாழ்வை நான் அழிக்கக்கூடாது மற்றவர்களும் என்னுடைய வாழ்வை அழிக்க இடம் கொடுக்கக்கூடாது அத்தகைய வாழ்வுக்கு இறைவன் அழைக்கின்றார் வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசுவை நீங்கள் ஒவ்வொருவரும் மீட்பராக கொண்டுகொள்ள உங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய மன்றாட்டங்கள் ஆமென்بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அல வஹியல் கல்ப் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும் அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும் அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள் பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம் எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றன எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் உள்ளம் சீர்கட்டுவிட்டால் உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால் உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதிக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும் உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டி இருப்பது மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ நலவை எண்ணுமோ நான் எதை எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும்
எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கடுதியை எண்ணுமோ, கடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் திட்டுவது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.